வருமானம் இருக்கிற கடையா பார்த்து வச்சுக்கின்னு உதவாத கடையா மூட்டுவாங்களா? என்ன கதையா இருக்குது உங்க கதை? மூட்டா கள்ளச்சாராயம் பயங்கரமான போதைகளுக்கு எல்லாம் அடிமையாகி கொலை கொல்ல நடக்கும். மறுபடியும் அது திறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உடனே மூட முடியாதுமா? உடனே மூணு எல்லாம் செத்து போயிடுவானுங்க. இப்ப குறைச்சாங்க பாருங்க, 500 கடை, 200 கடை, 300 கடை, கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுன்னா குறைச்சு வந்து சுத்தமா இல்லாமக்கணும். நீ மூட சொல்லு, நீங்க எல்லாம் பார்த்து நல்லத செய்யணும். வருமானம் இருக்கிற கடையா பார்த்து வச்சுக்கின்னு உதவாத கடையா மூட்டுவாங்களா? என்ன கதையா இருக்குது உங்க கதை? கவர்மெண்டா சென்னையில மட்டும் 60 எல்லாத்தையும் மூட சொல்றேன் நானு. எல்லாத்தையும் மூட சொல்றேன். நான் என்ன 10 நாள் கம்மன் இருக்க போறேன், 10 நாள் போய் திருந்து போறோம். காசை மிச்சம். ஆமா, சுத்தமா மறந்துடுவோம். நாங்க இருக்கிறது சுத்தமா மூடினா. தமிழ்நாட்டுல வந்து ஒரு 500 கடைக்கு மேல 1300 கடை எடுத்து 1350 கடை எடுக்கணும். தலைவர் ஸ்டாலின் எடுக்கணுன்றாரு. இந்த கடையை எடுத்து இப்போ வந்து இவர் செஞ்சில் பழஜி இதுக்கு பணம் இல்லை, இந்த பணம் பூரா அவரோட தான் போகும். அது அதில் எடுத்து அவரு கொடுத்துதான் இது இப்போ ஆபரேஷன் பண்ணாங்க. அதை அதில் வந்தால் செந்தில் பழஞ்சி அரசு வந்து கார்ல இருந்து எடுத்துக்கிறதா செந்தில் பழஞ்சி வந்து என்ன ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஹாஸ்பிட்டல் பட்டார். இருங்க, நான் பாக்குறேன். சரி, எவ்வளவு குடிக்கிறப்பா? கட்சிங்க 44 ஆடி ஜெயிலுக்கு போயிறான். திமுக 44 ஜெயிலுக்கு போயிறான். எங்க அண்ணன் வெட்டு போட்டான். ஒரு ஏழை மக்கள் குடிக்கிறான். மக்களுக்கு இங்க இதுவா இருக்குது. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. நாங்க குடும்பம் செய்யற இந்த இடத்துல இங்க ரொம்ப சின்ன வாலிப பசங்க நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த வைன் ஷாப்ப நாங்களே மூடி வச்ச ஒரு வாரம், ஆனாலும் எல்லாம் கமிஷன் காசு கொடுத்து இந்த வைன் ஷாப்ப திறந்து வச்சாங்க. இப்ப திருப்பி எங்களுக்கு மூடணும் இந்த இடத்த. நாங்களே எல்லா இடத்துலயும் நாங்களும் சொல்லிதான் வச்சிருந்தா இருக்கிறோம். நாங்க எல்லா ஏரியாவுக்கும் நாங்க சொல்லி வச்சிருக்கோம். கவுன்சிலர் கிட்ட கூட சொல்லியிருக்கோம். நாங்களே கவுன்சிலர் ஆபீசருக்கு கூட போயிட்டு வந்தோம். அப்ப கூட இதை மூட மாட்டாங்க. இது பகல்லயும் தொல்லியாகுது, ராவில அதுக்கு மேல தொல்லியாகுது எங்களுக்கு. ஆமா, நைட் 10 மணிக்கு மூடுறது இல்ல. இதே அந்த 10 மணில இருந்து ஒரே அமக்கலாம் இங்க மெயினாவே. ஆமா, பயங்கர சிரமம். ஒரு பசங்க கூட போக முடியல, ஒரு வயசு பிள்ளைங்க கூட போக முடியல, வர முடியல. ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நானே எத்தனையோ வாட்டி எல்லாருக்கும் கூட நான் லெட்டர் கொடுத்துருக்குறேன். உடனே மூட முடியாதுமா? உடனே மூணு எல்லாம் செத்து போயிடுவானுங்க. இப்ப குறைச்சாங்க பாருங்க, 500 கடை, 200 கடை, 300 கடை, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுனா குறைச்சு வந்து சுத்தமா இல்லாம ஆக்கிடணும். வேற கடையில போய் வாங்க போறேன். நான் தானே சொல்றேன், படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருந்த எல்லா கடையும் மூடுதானே சொல்றேன். கடையெல்லாம் மூடிட்டு பிரைவேட்ல ஒரு 1000 கடை ஓபன் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. ஃபுல்லா மூடிட்டாங்கன்னா கள்ளச்சாராயம் பயங்கரமான போதைகளுக்கு எல்லாம் அடிமையாகி கொலை கொல்ல நடக்கும். மறுபடியும் அது திறக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
கொஞ்சம் கம்மியாயிருக்குது, அதை சுத்தமா மூடிட்டா அதிகமாயிடும். அது வந்து அரசாங்க எடுத்த இதுவும் வந்து அது யாராலும் மாற்ற முடியாதுல்ல. ஏன்னா இதுவும் இந்த அரசாங்க கடை தான், இது எல்லாமே அவங்க தான் பார்த்து செய்யணும் எல்லாமே. அது நல்லது நினைக்கிறீங்களா இல்லை கெட்டது நினைக்கிறீங்களா? அது கெட்டதோ நல்லதோ எனக்கு என்ன தெரியும். இப்போ நீங்கள் ரெகுலராக போகிற வாங்கி மூட்டை என்னென்ன பண்ணுவீங்க? அது ரெகுலராக கேட்க மாட்டோமா நாங்கள், ஏன் மூணுங்க எங்கள் சரௌண்டிங் கடை ஏன் மூணுங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோமா. அதுக்கப்புறம் சென்னை ஃபுல்லாக ஒரு 60 வாங்கி கூட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 500 கடை சொல்லியிருக்காங்களா? கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 61 கடைகள், அதாவது ஸ்கூல்ஸ் கோயில் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறத அவங்க வந்து ஏற்கனவே வந்து சொன்னது அது வந்து அறிவிச்சிட்டு தான். அதுக்கப்புறம் அவங்களே வந்து மறுபடியும் இந்த 500 கடை எடுக்கணும், 300 கடை எடுக்கணும், 200 கடை எடுக்கணும்னு சொன்னால் அது எப்படி? அது மொத்தமாக மூடுறனால பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ மொத்தமாக முடியணும். 500 படிப்படியாக குறைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ப்ரைவேட்டுக்கு மறுபடியும் ப்ரைவேட் ஒன் ஷாப் வராத வந்து தடுக்கணும். அவ்வளோதான், மூணுந்து கரெக்ட் தான். ஆனால் விலைவாசி அடுத்தது ஓப்பனிங்கில் வந்து பண்ணாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டாக இருக்குது, தனியாரில் பண்ணுன்னா 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா போவோம். நாங்கள் சம்பாதி அங்கே கொடுத்துட்டு போனால் வீட்டுக்கு நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போவோம்? அது ஒன்று இன்னும் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் அந்த இந்த பைபாஸ் சிட்டிக்குள்ளே மெயின் ரோட்லலாம் இருந்தால் எடுக்க இல்லாமல் ஒரு ஓரமாக வச்சுருந்தா பிரச்சனையே இருக்காது ஜனங்களுக்கு. சரி, ப்ரைவேட் வாங்கி ஷாப் வரும்போது அதை பற்றி நான் நினைக்கிறீங்க, ஒரு 1000 வாங்கி ஷாப் ப்ரைவேட் வாங்கி ஷாப் வரும்போது 200 வருஷம் தான் ஒன்றும் தப்பு கிடையாது. மக்கள் ரொம்ப அதான் வந்து அந்த பயம் அந்த இதெல்லாம் சாத்துக்குடிலாம் போட்டு காசு கொடுப்பாங்க. உடையாறு இருக்கு சொல்ல அங்கெல்லாம் அந்த சரக்கு நல்லாயிருக்கும், அந்த பீரு அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சொல்ல நல்லாயிருக்கும்ண்ணா. ஆனால் உடையாறு கட்டாமல் அந்த அம்மா முடிச்சு கஷ்டப்பட்டு எங்கள் கவர்மெண்ட் எடுத்து போச்சு. இதில் வந்து வேஸ்ட் இதெல்லாம் வந்துடுது. என் அம்மா வந்து நல்லா நல்லதாக புரிந்து போச்சு, ஆனால் கஷ்டம் வந்து இது பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. இப்போ ப்ரைவேட் வாங்கி ஷாப் வந்தால் கவர்மெண்ட் வாங்கி ஷாப்பில் 10 ரூபா மேலே வாங்கினாங்களா? ஆமாம், வாங்கி ஷாப் வந்தால் 20 ரூபா 30 ரூபா மேலே எடுக்க மாட்டாங்களா ப்ரைவேட்ல எடுக்க மாட்டாங்களா சார்? உங்களுக்கு தான் பேசுகிறேன்னே அதே வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி கொடுத்தானாக்கா 10 ரூபா கம்மியாக வருங்க. பிரைவேட் வாங்கி ஷாப் தான் 10 ரூபா கம்மியாக இருக்குன்றீங்க? 10 ரூபா கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும், சருக்கு நல்லா இருக்கும், பிரைவேட் வாங்கி ஷாப்ல சருக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இது கவர்மெண்ட் வந்து ஒன்னா ஃபுல்லாக அரசு, இந்த அரசு வந்து கொடுத்தாக்கா நான் நிறைய பேர் வந்து குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை ஆகுது. ஆமாம், இன்னும் நானும் நான் குச்சிக்கிறேங்க, இங்கே வந்து இந்த சருக்கு சாப்பிட்டாக்க ரொம்ப வேஸ்ட்டு. பிரைவேட் வாங்கி ஷாப் வந்தோன்னா நல்லது, நல்லதுன்னா நல்ல சரக்கு. இது கேரளாவுக்கு போனேன், நல்ல சரக்கு. பெங்களூர் போனேன், அதுவும் நல்ல சரக்கு. ரேட் அதிகமாக இருந்தாலும் நல்ல சரக்கு, உடம்புக்கு நல்லது, நல்லது. நல்லது ப்ரைவேட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஒன்று ஒரே ஒரு சிம்பிள் க்வெஸ்சனு, 24 hours கடை இருந்ததுன்னா குடி கம்மியாயிடும். ஏன் டைமிங் வைக்கிறீங்க, அதுக்கு என்ன ரீசனு? கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கைன்னா அதிக சம்பாதிக்கலாம். ஒன்று ஒன்று நீங்கள் நிறுத்த வேண்டியது என்னன்னா பிளாக்ல ஓடுறத நிறுத்துங்க. பிளாக்ல ஓடுறத நிறுத்திட்டு 24 hours சொல்றீங்களே, அந்த 24 hours எப்போ வேணாலும் கிடைக்கும் அப்படின்ட்டு வாட்ரு சாப்பிட்றோம், ஒரு கட்டிங் சாப்பிட்டு போயிடுவான். இதே வந்து டக்கு டக்குனு 10 மணிக்கு கடை சாத்துறான்னு அச்சு பிடிச்சின்னு ஓடுவான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சோறு தண்ணி இல்லாமல் ஓடியாந்து அவன் குடிக்கிறதுக்கு காசு எத்தனை வந்து அவன் குடிச்சிருவான். அப்போ வீட்டில் என்ன ஆகும்? சண்டை சச்சரவு. அப்போ ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? கவர்மெண்ட் ஃபார்முலா தானே இதெல்லாம். அப்படி பார்த்தா கூட ஆமாம், கவர்மெண்ட் தான் பண்ணுது இது எல்லாமே. எவ்வளோலாம் இல்லை, ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சு விற்பாங்க, அவ்வளோதான். இப்போ கவர்மெண்ட்லேயே 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறாங்க. அப்போ ப்ரைவேட்டில் கொண்டு போனீங்கன்னா அது அவங்க வந்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா, அவங்க சொல்கிற என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதுதான் நம்ம வாங்க முடியும். இப்போ அதனால் மூடனா கவர்மெண்ட் வாங்கி ஷாப் மொத்தமாக முடியணும், இல்லை ப்ரைவேட் வாங்கி ஷாப் வரக்கூடாது. அதுதான் இந்த கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக 500 மூடிக்கிறாங்கன்னா இன்னொரு 6 மாதம் கழிச்சு 500, அது படிப்படியாக மொத்தமாக மூட முடியாது. அதெல்லாம் படிப்படியாக ஒரு 500 குறைச்சி மொத்தமாக முடியணும். ப்ரைவேட் வாங்கி ஷாப் நான் வரதை தடுக்கிறோம். ப்ரைவேட் வரக்கூடாது ஐயா, கவர்மெண்ட்டில் தேவைதான். கவர்மெண்ட்டுக்கு தானே நம்ம கட்டுறோம், நம்ம எல்லாமே கவர்மெண்ட்டை தான் பார்க்குறோம், கவர்மெண்ட்டு தான் நமக்கு பண்ணுது. அப்போ வந்து அவங்க பண்ணுறது தப்பு தானே. அது ப்ரைவேட் வாங்கி ஷாப் வந்ததுன்னா எப்படிப்பா
30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா போவோம். இப்போ சம்பாதித்து எங்களால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அப்போ 30 ரூபா 40 ரூபா ஏற்றுனாங்கன்னா அப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போவோம்? சம்பாதித்து ஒரு 500 ரூபானா இங்கே கொடுத்துட்டு போகிறது, 300 ரூபா 400 ரூபா கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு புள்ள குட்டியெல்லாம் எப்படி காப்பாற்றுறது? சார், நீங்கள் இருக்க ஒயின் ஷாப்பை இப்போ நீங்கள் ரெகுலராக போகிற ஒயின் ஷாப்பை மூட்டை என்ன பண்ணுவீங்க? மூட்டை ரொம்ப சந்தோஷம்ன்றேன். எதனால் சந்தோஷம்ன்றீங்க? அப்போ குடும்பம் நான் இருக்குங்க. ஓ இல்லை தப்பா இல்லை, எனக்கு வந்து சந்தோஷங்க. கடை முன்னா எனக்கு சந்தோஷம் தான். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாம் சந்தோஷமா இருப்போம். அதான் என்னோட வாழ்க்கை. நல்ல விஷயம் தான். மூடலாம், தப்பு கிடையாது. மூடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போதான் வந்து புள்ளிகளை வந்து நல்லா இது பண்ணலாம், பொண்ணு சந்தோஷமா இருக்கலாம். நல்ல விஷயம் இது. ஆமா, கவர்மெண்ட் இதுதான் பண்ணுது. செந்தில் பழைய அரசு பண்ணுறது இதுதான் கதி. நம்ம மின் சாப்பு போனால் என்னோட 600 போவோம், சைவாக போவோம், 600 போவோம். அந்த மின் சாப்பு மூட்டை அந்த மின் சாப்புலாம் மம்சலில் போவோம். நம்ம கொரோனாவில் போய் மம்சலில் ஓப்பன் பண்ணும்போது போய் ஆடலாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க, பைக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்தே சொன்னதை சொல்லுதம்மா. மனதினிலே மயக்கங்கள் கோடி இந்த ஒயின் ஷாப்பு இருக்குது நாள் மனது வாடி. திறக்க வேணாம், திறக்க வேணாம் ஒயின் ஷாப்ப, காலையிலேயே திறக்க வேணும். அது டைமியா விற்கிற நீ மூட சொல்லு, நீங்கெல்லாம் பார்த்து நல்லதை செய்யணும்.